பனித்துளிகள் தேதி அக்டோபர் 9. இன்றைக்குரிய தலைப்பு கண்மலையின் சிகரத்தில். இன்றைக்குரிய வசனம், என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு, அவையாவன: ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழியுமே. நீதிமொழிகள் 30:19. கழுகு, இது வேகமாக பறக்கும் சக்தி உள்ளது. கடினமான தலை, வலிமையான கால்கள், கூர்மையான நகங்கள் இதற்கு உண்டு. நகம் இரையை பிடிக்க சாப்பிட உதவும். கூர்மையான கண்களினால் தன் இரையை கண்டுகொள்ளும். மிக உயரத்தில் பறப்பதினால் மற்ற பறவைகளோடு மோதிக்கொள்ளாது. நாமும் மேலானவைகளை நாடினால் கீழான உலக மக்களோடு மோத வேண்டுவதில்லை. கழுகு உயரே பறந்து கண்மலையில் சிகரத்தில் அரணான ஸ்தலத்தில் தங்கி வாசம் பண்ணும். குஞ்சுகளுக்கு தேவையான பாதுகாப்பு பராமரிப்பு உயரத்தில் கிடைக்கும். கண் பார்வை கூர்மையானது. நீதிமொழிகள் 4:25. அதன் கண் பார்வை தூரத்தில் உள்ள தனது உணவை தெளிவாய் பார்க்கும். கழுகு முட்டையிட்டு அடை காத்து பொறித்து குஞ்சுகள் பறக்கும் வரை பாதுகாப்பாய் இருப்பதற்கு கூடு கட்டுகிறது. இதன் கூடு 5 முதல் 6 அடி அகலம், 2-4 அடி உயரம் இருக்கும். கூட்டை குச்சிகள் இலைகள் புல்கள் வைத்து கட்டும். கூட்டை கட்ட 3 மாதங்கள் ஆகும். ஆண்டுதோறும் புது கூடு கட்டுவதில்லை. பழைய கூட்டை பழுது பார்த்து கொள்ளும். தன் கூட்டை கட்ட தண்ணீர் உள்ள பகுதியை தெரிந்தெடுக்கும். அப்போதுதான் தன் குஞ்சுகளுக்கு தேவையான நீர் உணவு கொடுக்க வசதியாக இருக்கும். பெண் கழுகு முட்டையிட்டு அடை காக்கும். குஞ்சுகள் வளர்ந்ததும் பறக்க கற்றுக் கொடுக்கும். ஆண் கழுகு கூட்டை பழுது பார்க்கும். தேவையான உணவு வேட்டையாடி கொண்டு வரும். குஞ்சுகள் பறக்க முயற்சிக்கும் போது கீழே விழாதபடி முதுகில் ஏற்றிக்கொண்டு கூட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கும். கழுகை போல தேவன் நம்மை அவரது செட்டைகளினால் பாதுகாக்கிறார். கழுகு செத்து நாரிப்போன பிணங்களை ஆகாரமாக உட்கொள்ளும். அதுபோல நாற்றம் எடுக்கும் துன்மார்க்கமான ஜீவியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது. உலக பாவம் ஆசைகள் நமக்கு இன்பம் நன்மை மற்றும் மகிழ்ச்சி தருவது போல் இருக்கும். பிறகு வேதனையை உண்டு பண்ணும். கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வந்ததும் அதன் உடலில் உள்ள இறகுகள் விழுந்துவிடும். அதனால் மலை இடுக்குகளில் போய் தன்னை மறைத்து கொள்ளும். பிறகு புதிய சிறகு முளைத்தவுடன் செட்டை அடித்து உயரே பறந்து செல்லும். புது சிறகு முளைக்கும் வரை காத்திருக்கும். அவ்வாறே கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் செட்டைகளை அடித்து புது பலத்துடன் எழும்புவார்கள். ஜெபம், புது பலன் அடைந்து உம்முடைய சத்தியத்தை உலகெங்கும் எடுத்துரைக்க எங்களை ஆட்கொள்ளும். ஆமென்.